அதனால யார் வேணாலும் கத்துக்கலாம். அரசாங்கம் நினைச்சா எவ்வளவு நிறைய செய்யலாம், ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா பனைத்தொழில வந்து முன்னெடுத்து செஞ்சா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இழுத்து மூடப்படும். அதனாலதான் வந்து இதுல வந்து கையெடுத்து இதுல இதை செய்ய மாட்டாங்க. முக்கியமா பனைத்தொழில முன்னெடுத்து கல்ல விட்டாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு இருக்கிற மது ஆலைகள் எல்லாம் மூடப்படும். பதனையை குடிச்சு பனை விளக்கு சாப்பிட்டாங்கன்னா யாருக்கும் ஊட்டச்சத்துன்ற குறைபாடே கிடையாது. இந்தியாவை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு தேசம் சொல்லிட்டு தான் இன்னை வரைக்கும் சத்து மாவு விற்பனை பண்ற கம்பெனிங்க வித்து குழச்சிட்டு இருக்கு. நீங்க இதை முன்னெடுத்தீங்கன்னா அவங்க மூடிடுவாங்க. அடுத்தது இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா மக்களுக்கு ஊட்டச்சத்து பெருகி அவங்களுக்கு ஆரோக்கியமான உடல் கிடைச்சிரும், நலமா வாழ்வாங்க, அவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை, அப்ப மருத்துவமும் ஒடிஞ்சு போயிடும். இதெல்லாம் உண்டு வாழ்றவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு இயற்கையாவே அழகானவர்களா இருப்பாங்க. அப்போ இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிற அந்த கம்பெனியும் மூடப்படும். இந்த நாலு விதமான பெருந்தொழில் வந்து இல்லாம போயிடும். இதை முன்னெடுத்தாங்கலாம், அதனாலதான் இதை நசுக்கி 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 இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. இல்ல அரசாங்கம் எல்லாமே தெரிஞ்சுதான் தான் பண்ணுது. தெரியாம எல்லாம் வந்து அவங்க வெள்ளந்தியா எல்லாம் யாரும் செயல்படல. அரசாங்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், லாபம் மட்டும்தான். லாபம் எதுல வருதோ அதை முன்னெடுப்பாங்க, லாபம் எதுல வரலையோ அதை விட்டு தள்ளிடுவாங்க. பாலில லாபம் வருது, அது பெரிய நிறுவனம் எடுத்து நடத்துது. அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் வந்து பெரு நிறுவனம் நடத்தும் போது பனை மரத்து கிட்ட வர முடியல. ஏன்னா பனை மரத்தை அணுகிறது எளிமையானவர்களால் மட்டும்தான் வந்து பனை மரத்தை அணுக முடியும். அப்ப பெருநிறங்கள் வந்து உள்ள நுழைய முடியல. ஒருவேளை பெருநிறங்கள் உள்ள நுழைஞ்சு இதுல ஏதாவது பண்ற மாதிரினா அரசாங்கம் கண்டிப்பா இதையும் வந்து கண் நோக்கி பார்க்கும். இதுலயும் வந்து நிறைய திட்டங்களை வழி செய்வாங்க. இன்னைக்கும் திட்டங்கள் இருக்குது, ஆனா வெறும் கண்துடிப்பா மட்டும்தான் இருக்குது. நேரடியா பனை தொழிலாளியை வந்து எந்த திட்டமும் வந்து சேரல. இந்த பனை தொழிலையும் இந்த மரபு சார்ந்த வேலைகளையும் நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னா அது வந்து குழந்தைங்களை வச்சு தான் கொண்டு போக முடியும். வேற பெரியவங்க எல்லாம் சொன்னோம்னா அது சரி வராது. பெரியவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்களை வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க. குழந்தைங்க வந்து பச்சை பனைவோல மாதிரி அவங்கள வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். அதனால குழந்தைங்களுக்கு நாங்கள் இங்கே சிலம்பம் கற்றுக் கொடுத்துருக்கோம். சிலம்பம் கற்றுக் கொடுத்து அவங்கள வெளியிலலாம் கொண்டு போகிறோம். அவங்கள வச்சு இந்த பனையை பற்றி பேச சொல்கிறோம். பனையை பற்றி அவங்களுக்கு நிறைய சொல்லித்தரோம். ஓலை பின்னலோ இல்லை பனைகளை பற்றி நிறைய அவங்க சொல்லித்தரோம். நாங்கள் மறந்து போன நிறைய பனை சம்பந்தமான வேலைகளை அவங்களுக்கு சொல்லி தந்துருக்கோம். இந்த சிலம்பத்து வழியாக இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போகிறோம். இப்போ பிள்ளைங்க 16 செய்ய போறாங்க.